அனைவருக்கும் டிவைன் எலர்ஜியின் அன்பு வணக்கம் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை புவனம் கடந்தன்று பொன்னொழி மின்னும் தாமான சரணமுடிதாமரியோனி இன்றைய தலைப்பு உலகத்திலேயே ஒரு மகா சிறந்த தத்துவமான சிதம்பர சக்கரத்தினுடைய பஞ்சாஸ்திர மந்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறோம் இந்த உலகத்தினுடைய இயக்கங்கள் அனைத்தும் மூன்று செயல்பாடுகளில் முடிவடைகிறது அது மந்திரம் எந்திரம் தந்திரம் ஆகிய மூன்று விஷயங்களில் இருக்கிறது அப்படிப்பட்ட மகா தத்துவங்கள் கொண்ட சிதம்பர பஞ்சாஸ்திர தத்துவத்தை பற்றி இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் சிதம்பர ரகசியம் என்பது உலகத்தினுடைய அச்சாணி புள்ளி சென்டர் பாயிண்ட் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜனுடைய கால் கட்டை விரலில் அடக்கம் என்று ஐதீகம் கூறுகிறது இதையே சிதம்பர ரகசியம் என்றும் கூறப்படுகிறது இப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட சிதம்பரனாருடைய சக்கரம் மந்திரம் எந்திரம் தந்திர தந்திரம் ஆகியவற்றை பற்றி இப்போ பார் பார்க்க இருக்கிறோம் முதலில் இந்த உலகத்தில் பிறந்த யோகிகள் ஞானிகள் தபசிகள் மகான்கள் சித்த புருஷர்கள் என்று யாராக இருந்தாலும் தங்களுடைய ஆன்ம விடுதலைக்காக சிவனையே பிடித்திருக்கிறார்கள் வேறு எந்த தெய்வத்தையும் அவர்கள் பிடிக்கவில்லை இதனுடைய காரண தாற்பயத்தை பார்த்தோமானால் இந்த சிவசத் தத்துவமானது பிரபஞ்ச தத்துவத்துடன் ஒன்று இருப்பதன் காரணமாகத்தான் அனைவரும் சிவ தத்துவத்தையே மோட்சத்துக்காக பிடிக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகா தத்துவம் இந்த மந்திரங்களும் எந்திரங்களும் எப்படி உருவாக்கப்படுகிறது அதை தந்திர சாஸ்திரம் மூலமாக நாம் எப்படி அதை ஜெபித்து ஜெயிக்க முடியும் என்பதைப் பற்றியும் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதலில் எந்திரம் உருவாக்கும் முறையை பார்ப்போம் எந்திரம் உருவாக்குவது மிக மிக சுலபமான செயல்தான் அதாவது ஒரே அளவுகள் கொண்ட ஆறு கோடுகள் குறுக்கிலும் நெடுக்கிலும் போட்டு அந்த ஆறு கோடுகளுக்கு மத்தியில் பார்த்தால் ஐந்து ஐந்து கட்டங்கள் அதாவது இருபத்தைந்து கட்டங்கள் அதில் இருக்கும் அதாவது இடமிருந்து வளமாக இருபத்தைந்து மேலிருந்து கீழாக ஐந்து ஐந்து ஆக மொத்தம் இருபத்தி ஐந்து கட்டங்கள் இருக்கும் இதில் நாம் முதலாவதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது மூன்றாவது கட்டத்தை மூன்றாவது கட்டத்தின் நடுப்பகுதியில் ந ம சி வ ய என்று ஐந்து எழுத்துக்களை எழுத வேண்டும் இந்த ஐந்து எழுத்துக்களை எழுதி முடித்தவுடன் இந்த எழுத்துக்கத்துக்குரிய சிம்பல் என்று சொல்லக்கூடிய சின்னங்களை வரைய வேண்டும் சின்னங்கள் முழுவதும் அது பிரபஞ்சத்தினுடைய குறியீடுகளாக இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தினுடைய குறியீடுகள் என்னவென்றால் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதங்களுடைய அமைப்பில் இருக்கிறது முதல் முதலில் நா என்ற எழுத்திற்கு சதுரம் போட வேண்டும் சதுரம் ஏன் போடுகிறோம் என்றால் நிலமானது சதுரத்தை குறிப்பதற்காக ஒரு குறியீடு அடுத்தது மா என்ற எழுத்தில் நிலவினுடைய அதாவது மூன்றாம் பிரையை போட வேண்டும் இது நீர்னுடைய தத்துவத்தை குறிக்கிறது அடுத்தது மூன்றாவது கட்டத்தில் சி என்று இருக்கும் கட்டத்தில் முக்கோணத்தை போட வேண்டும் அது நெருப்பு தத்துவத்தை குறிக்கிறது நாலாவது கட்டத்தில் ஒரு முக்கோணத்தை நேராகவும் மற்றொரு முக்கோணத்தை அதே முக்கோணத்துக்குள் தலைகீழாகவும் வரைந்தால் நமக்கு வெளிப்பக்கமாக ஆறு கோணங்கள் வரும் இது சரவண சக்கரம் என்றதற்கு பெயர் இது காற்றினுடைய தத்துவத்தை குறிக்கிறது இந்த வா என்ற எழுத்திற்கு இந்த சரவண சக்கரத்தை போட வேண்டும் அடுத்தது யா என்ற எழுத்திற்கு வட்டம் போட வேண்டும் வட்டம் என்பது ஆகாய தத்துவத்தை குறிப்பது அடுத்து நாம் நிரப்ப வேண்டிய கட்டமானது நான்காவது கட்டத்தை எடுக்க வேண்டும் நான்காவது கட்டத்தில் அதாவது நா என்ற எழுத்துக்கு அடுத்த எழுத்தை போட வேண்டும் நாவுக்கு நேராக கீழே நாவினுடைய அதாவது மூன்றாவது கட்டத்தில் இருக்கக்கூடிய ரெண்டாம் எழுத்தை முதல் எழுத்தாக போட வேண்டும் இது தொடர்ந்து இதே போல் போட்டு வந்தால் இப்போ ஃபார்முலா சரியாகி வந்துவிடும் அதாவது நாவுக்கு அடுத்த எழுத்து மா இந்த மாவை முதலாவதாக போட வேண்டும் பிறகு இந்த ஐந்து எழுத்துக்களையும் வரிசையாக போட்டால் மா சி வ ய என்று வரும் அதாவது மாவிலிருந்து ஆரம்பித்து நா வரைக்கும் முடிப்பதற்கு நாவை திருப்பி பின்னால் போட வேண்டும் அடு அதுக்கு அடுத்தது ஐந்தாவது கட்டத்தை நிரப்ப வேண்டும் மாவுக்கு அடுத்த எழுத்து இரண்டாவது எழுத்தானது மாவுக்கு அடுத்த எழுத்து சி இந்த சியை முதலாவதாக போட வேண்டும் அதே போல் எழுத்துக்களை மாற்றி மாற்றி சி வ ய ந மா அதாவது சியில் ஆரம்பித்து வ ய அடுத்தது ந ம என்ற எழுத்தை அதாவது ஏற்கனவே விட்ட எழுத்துக்களை அதிலிருந்து தொடர்ந்து எழுத வேண்டும் இப்படி அதுக்கடுத்தது முதலாவது கட்டத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு வா ய ம சி என்று எழுத வேண்டும் இரண்டாவது கட்டத்தில் ய ந ம சி வ என்று எழுத வேண்டும் எழுதி அதற்குரிய குறியீடுகளை போட வேண்டும் அடுத்து பீஜ மந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய நாவினுடைய பீஜ மந்திரம் லம் என்று குறிக்க வேண்டும் மா மாவுனுடைய பீஜ மந்திரம் வம் அதாவது நீர்த்தத்துவத்தினுடைய மந்திரம் வம் நெருப்பு தத்துவத்தினுடைய பீஜமந்திரம் ரம் காட்டினுடைய பீஜ மந்திரம் எம் ஆகாயத்தினுடைய பீஜ மந்திரம் ஹம் இந்த பீஜ மந்திரங்களை குறிக்க வேண்டும் அடுத்தது பஞ்சயபூதங்களுக்குள்ள மந்திரங்களை எழுத வேண்டும் அதாவது நாவில் ஐம் மாவில் க்ளீம் சீ சீயில் சவும் வாவில் க்ரீம் யாவில் ஸ்ரீம் அதாவது நமச்சிவாயாவில் நிலத்திற்கு ஐம் நீருக்கு கிளீம் நெருப்புக்கு சவும் காற்றுக்கு க்ரீம் ஆகாயத்துக்கு ஸ்ரீம் என்று மந்திரங்கள் குறிக்க வேண்டும் இப்படி இதை குறித்துவிட்டு இது சுற்றியிலும் இருக்கக்கூடிய கட்டங்களுக்கு மேல் பக்கம் நாம் நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது போல் வேல் போல ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் இது பேப்பரில் எழுதினாலும் சரி அல்லது தாயத்தில் எழுதி பழகி அதாவது ஒரு மை பேனா மை தீர்ந்த பேனாவில் தாயத்துக்களை சரியான அளவில் சதுர அளவில் கத்திரியத்தை எடுத்துக்கொண்டு அதில் எழுத்துக்களை ஓவர் ரீடிங் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தை எழுதிவிட்டால் அதற்கு மேல் திரும்பவும் எழுதக்கூடாது இந்த தாயத்தினுடைய முக்கியமான அம்சம் தாயத்து ஓட்டையாக இருக்கக்கூடாது மடிக்கக்கூடாது மடிப்புகள் இருக்கக்கூடாது சரியான அளவில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட தாயத்தை பன்னீரில் கழுவி எடுத்துக்கொண்டு கீழே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதே வகையான மந்திரங்களை போட்டு இந்த மந்திரத்தை நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்றால் ஒரு சுற்று அதாவது இருபத்தஞ்சு எழுத்துக்களையும் ஐந்து ஐந்து எழுத்துக்களாக முதலில் சொல்ல வேண்டியது வய நமசி இரண்டாவது ய நமசிவ மூன்றாவதாக நமசிவாய நான்காவதாக மசி வயன ஐந்தாவதாக சிவய நம இப்படி தொடர்ந்து ஒரு சுற்று என்பது இப்படி ஐந்து ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு வார்த்தையை ஐந்து முறை திருப்பி சொல்வது ஒரு சுற்று என்று அழைக்கப்படுகிறது இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை நாம் ஜெபித்து வந்தால் அதாவது தகடுகளில் எழுதியோ அல்லது பேப்பர்களில் எழுதியோ வைத்துக்கொண்டு கொண்டு வைத்து நாம் தொடர்ந்து இந்த சிதம்பர சக்கரத்தின் வரைந்து இதற்குரிய பீஜ மந்திரங்களை எழுதி நாம் இந்த நமசிவாயா என்ற மந்திரமானது மிக மிக மகா கொண்டது எல்லா சித்தர்களும் இந்த மந்திரத்தை வைத்துத்தான் அவர்கள் தங்களுடைய மோச்ச நிலையை அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இது முழுக்க முழுக்க பிரபஞ்சத்தினுடைய தத்துவத்தினுடைய அடிப்படையில் இருப்பதன் காரணமாகத்தான் இது அனைத்து சித்தர்களும் தங்களுடைய மோச்ச நிலைக்கு இந்த மந்திரத்தை எடுத்திருக்கிறார்கள் இதில் நாம் தொடர்ந்து இந்த மந்திரங்களை இதே போல ஜபித்து வந்தால் அதாவது முதலில் வய நமசி இரண்டாவது ய நமசி வ மூன்றாவதாக நமச்சிவாய நான்காவதாக மசிவாயன ஐந்தாவதாக சிவய நம இப்படி தொடர்ந்து நாம் இதை ஜெபித்து கொண்டிருந்தால் நம்முடைய மனமானது ஒருமை நிலை அடையும் இது மட்டும் இல்லாமல் நமக்கு சித்துக்கள் பல ஐஸ்வர்யங்கள் வந்து சேரும் அதிலும் குறிப்பாக தேக ஆரோக்கியம் திடசித்தம் மனோவசியம் தூபதிஷ்டி பிரம்மண ஆராய்ச்சி மனத்தந்தி சர்வசித்தி ஸ்வாகியம் பலவிசய காட்சி என்று பத்து நிலைகள் நமக்கு ஒரு அற்புதமான நிலையளாக தோன்றும் இதை அனுபவ ரீதியாக பார்த்தவர்கள் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் எங்களுடைய சித்த புருஷர்களும் இதனுடைய ரகசியங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதாவது இந்த ரகசியங்கள் சிதம்பர தான் விண்டவர்கள் கண்டதில்லை கண்டவர்கள் விண்டதில்லை என்று கூறுவார்கள் அப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்டது இந்த சிதம்பர ரகசியம் இதில் இல்லாத விஷயங்களே கிடையாது ஒரு கால் நம்மால் இதை ஜெபிக்க முடியவில்லை என்றால் கூட இந்த மந்திரங்களை ஒரு தகட்டிலோ அல்லது ஒரு காகிதத்திலோ எழுதி நாம் வர்த்தக தலங்களிலோ அல்லது கல்லாப்பேட்டிகளிலோ பணப்புழக்கம் ஆகக்கூடிய இடங்களிலே வைத்தால் இது நமக்கு பண ஆகர்ஷணத்தையும் உடல் மற்றும் மனோவசியம் இப்படிப்பட்ட மகா தத்துவங்களை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இது மட்டும் இல்லாமல் பில்லி சூன்யம் ஏவல் செய்வினை கந்திஷ்டி என்று எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த சிதம்பர சக்கரத்தை பார்த்தால் அனைத்தும் ஓடிவிடும் அவ்வளவு பெரிய மகா தத்துவம் கொண்டது இந்த சிதம்பர சக்கரம் இதைவிட ஒரு சிறந்த மந்திரமும் எந்திரமும் உலகத்தில் இல்லை என்றே கூறலாம் அப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்டது இந்த சிதம்பர சக்கரம் இந்த சக்கரத்தை மேற்கண்ட முறையில் நாம் எழுதி பழக வேண்டும் முதலில் ஆரம்ப நிலையில் நாம் எடுத்த உடனேயே இவைகளெல்லாம் வந்துவிடாது இதை ஆரம்ப நிலையிலிருந்து நாம் பழக வேண்டும் இது உருவான மு முறையையும் நாம் உங்களிடம் கூறியாகிவிட்டது முதலில் மூன்றாவது கட்டத்தில் ஆரம்பித்து நான்கு ஐந்து அடுத்து ஒன்று இரண்டு என்று கட்டங்களை நிரப்ப வேண்டும் இந்த நாம் எழுதப்பட்ட எழுத்துக்கள் சரியானதா என்று பார்ப்பதற்கு கீழிருந்து மேலாக கோணவாக்கில் பார்த்தால் அந்த எழுத்துக்களானது அதாவது டைப் என்று சொல்லுவாங்கள் அதாவது மடிப்பு நிலையில் அதை பார்க்கும் பொழுது எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக அதாவது யாயா நானா மாமாமா சி 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 வா வா இப்படிய எழுத்துக்கள் உருவாகும் இது மட்டும் இல்லாமல் வேறு எந்த பக்கம் இருந்து படித்தாலும் இந்த நமச்சிவாயா இந்த எழுத்துக்களானது ஒரே வார்த்தைகள் திரும்ப திரும்ப கரெக்டாக வரும் இதை நாம் இந்த சக்கரத்தை ஆழ்ந்து பார்த்தால் நம்மால் இதை பார்த்துவிட முடியும் இப்படிப்பட்ட மகா தத்துவம் கொண்ட சக்கரத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் வளைந்து உங்களுடைய வாழ்க்கையை உடல்நலம் மனநலம் பண என்று எப்படிப்பட்ட விஷயங்களை வேண்டுமென்றாலும் நாம் ஜெயித்துவிட முடியும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்